குழந்தைகளே, கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு, அந்த காட்டு வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புறா கூட்டங்கள் நிறையா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே புறா பிடிக்கும். ஸோ அந்த புறா கூட்டங்கள் வந்து அந்த காட்டில் வந்து அப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வருது. அங்கேயே இறைகளை சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கமாக ஒரு கழுகு வந்து பறந்து வருது. பெரிய கழுகு, அதாவது கழுகு பறந்து அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது பெருசாக இருக்கும். அது வந்து கூரிய பார்வை கொண்டது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய இரையை வந்து கரெக்டாக போய் அதை எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் கோழி குஞ்செல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து பறந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பருந்து வந்து இந்த புறா கூட்டத்தை வந்து பார்க்குது. அந்த பார்த்தோன்னே இதுக்கு பயங்கர சந்தோஷம், ஆஹா எவ்வளோ புறாக்கள் இருக்குது, நமக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து இறை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த புறாக்களை வந்து இதால் பிடிக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு, ஒரு புறா கூட தனியாகவே வரல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது, இந்த புறாக்களோட போய் இந்த பருந்து பேச ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யாரையாவது நம்ம ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கழுகும் பருந்தும் என்ன செய்யுது, அது கூட போய் போய் பேசி 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 ஒவ்வொருத்தரையாக விட்டா அப்படி எல்லாரு கூடயும் சேர்ந்து பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பித்து ஒரு நாள் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கிறீங்க, உங்களை வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லை அடித்து கொன்று விடுவார்கள், இல்லை வேட்டையாடி விடுவார்கள், உங்களுக்குன்னு ஒரு தலைவன் கண்டிப்பாக வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பருந்து சொல்லுது. பருந்து சொன்னோடனே இந்த புறாக்களெல்லாம் இதை நம்பி இந்த பருந்தை தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். அப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா தலைவன் சொன்னதை தான் வந்து தொண்டர்கள் எப்பயுமே கேட்பாங்க இல்லையா. தலைவர் சொல்கிறது தான் நம்ம எல்லாருமே கேட்போம். அதே மாதிரி இந்த பருந்து சொல்கிறதையும் இந்த புறாக்கள் வந்து கேட்டு வாழ்ந்து வருது. ஆனால் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு புறாவாக காணா போய்கிட்டே இருக்குது. என்ன இதே நம்மளுடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகிக்கிட்டே குறைந்து கொண்டே வருகிறதே, கம்மியாகிட்டே வருதே அப்படின்னு ஒவ்வொரு புறாக்களும் கவலையடைந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த புறாக்களை வந்து ஒரு புறாவை எடுத்துகிட்டு போய் இந்த கழுகு சாப்பிட்றத மற்ற புறாக்கள் வந்து பார்த்துட்டு, ஓஹோ இதுதான் நம்மளை வந்து ஏமாத்திருக்கு, ஏமாற்றி நம்மளை இத்தனை நாள் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தது இந்த கழுகு அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவங்க எல்லாத்துக்கும் வந்து புத்தி வருது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பகைவரை வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் எல்லோரும் என்ன செய்கிறீங்க, யார் கூட பழகினாலும் எப்போ பழகுனீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து சரியானவர்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். நண்பர்களை வந்து சரியானவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, இந்த புறா கூட்டம் இருக்கிற புறா கூட்டம் எல்லாம் வந்து இந்த பருந்து அடித்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது சரியான நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கங்க, சரிங்களா? நாளை இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.